நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவரையும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கு நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக பதிலளிப்பதற்காகவும் இன்றைய குரு பயிற்சி பற்றின பல விஷயங்களை நம்மளோட பகிர்வதற்காகவும் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க தாந்திரிக் ஜோதிட ஆலோசகர் மற்றும் ஐந்து தலைமுறைகளாக தாந்திரிக் ஜோதிடத்தில் சிறந்து விளங்கும் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம்

அதோட இன்னைக்கு வந்து இந்த குரு பயிற்சி அதுவுமா உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது இல்லை கார்த்தால் வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித முறப்படியும் சாயங்காலம் தட் இஸ் லைக் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி வாக்கில் வாக்கிய முறப்படியும் இன்றைக்கி குரு பயிற்சி ஆறுது அதோடு சேர்த்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஜெயந்தியும் இன்றைக்கி சேர்ந்து வருது அதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே அச்சய திருதியை அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி அந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது இன்றைக்கி கார்த்தால் இந்த திதி தான் நமக்கு கணக்கு அப்போ அந்த திதி கணக்குங்க வரும்போது கார்த்தால் ஒம்போதரை மணிலேருந்தே ஆரம்பித்து நாளைக்கு காலையிலேயே முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் அட்சய திருதியைக்கெலாம் நாளைக்கு சாயங்காலம்லாம் பிளான் பண்ணிங்கன்னா திதி போயிடும் நீங்கள் வேணால் அதில் கேலண்டரில் போட்டிருக்கோம் பட் திதியில் நீங்கள் அந்த பூஜைகள் செய்கிறது தான் ரொம்ப நன்மையை கொடுக்குங்கிறத அன்போடு சொல்லிவிட்டு மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் நம்ம போன வாரமே ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்மளோட புதுயுகம் நேர்கள் நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாரையுமே அழைச்சிருக்கோம் ஸோ இதுக்காக நீங்கள் ஃபர்தர் புக்கிங் பண்ண வேணாம் இதெல்லாமே நீங்கள் லைவாக பார்க்கலாம் நம்மளுடைய ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்சய திருத்தியை பூஜையை வந்து நம்ம லைவாக பண்ணுறோம் நம்ம ஆஃபீஸில் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் குறுகிய இடமா இருக்கிறனால ஒரு நிறைய பேரை கூப்பிட முடியாத சூழ்நிலையில் ஒரு ஐம்பது பேரை மட்டுமே நம்ம கூப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் லைவ் செஷன்ஸ் போகும் அந்த பூஜையை பார்த்தும் பயனடையலாம் அன்பர்களே இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப மிக சிறந்த பயிற்சி இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து நமக்கு மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இன்றைக்கி பயிற்சியாகக்கூடிய அமைப்பில் எப்பயுமே குரு பகவானோட தன்மைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இதுக்கு வரக்கூடிய குரு வந்து நல்லதை செய்வார் என்ற அடிப்படையில் இந்த பயிற்சி இருக்க போகிறது அவரோட பார்வை பலமான அஞ்சு ஏழு ஒம்பதுக்குள்ள ராசிகளுக்கும் இந்த பயிற்சி வந்து நல்லா இருக்கும் இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அன்பர்களே ரொம்ப நன்றி சார் நேர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம்மா உங்கள் பெயர் சொல்லுங்கள்

அவங்களுக்கு சரி சரிங்கம்மா உங்களுக்கான விடை என்ன நம்ம சாருக்கு காலை வணக்கம் பரமேஸ்வரியம்மா அப்படியம்மா ரொம்ப சந்தோஷமா இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அன்பான ஒரு இன்னைக்கு சாயங்காலம் பூஜை பண்ணுற பிரசாதம் அன்பாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு தந்துடுவோமா நீங்கள் கால் பண்ணி எயிட் டபுள் ஒன் ஸீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு கால் பண்ணி இன்னைக்கு நேராக நான் கால் பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்கள் பண்ணிங்கன்னால் அதை உங்களுக்கு அனுப்பிச்சு தருவோம் இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்மா தை மாசத்துக்குள்ள நல்லபடியாக நடக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பை வைத்து பார்க்கும்போது பட் இருந்தாலும் லக்னாதிபதி ரொம்ப முக்கியமாக ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க மன ரீதியான அழுத்தங்கள் போகக்கூடியது ஈசனை வழிபட்டுகிட்டே இருக்கணும் அந்த குழந்தை ஏன்னா வாலட்டிலிட்டி மைண்ட் செட் லெவலில் நிறைய இருக்கும் அந்த குழந்தைக்கு மற்றபடி ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா நன்றி வணக்கம் அழைத்ததற்கு நன்றிம்மா அடுத்த நேயர் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் உங்கள் பெயர் சொல்லுங்க

அவங்களோட ஆண்டு கேள்வி கேட்கணுமா எதிர்காலத்தை பத்தி என்னன்றது நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றிம்மா உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றிமா இந்த கால் இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க இன்னைக்கு யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அன்பான இன்னைக்கு நாங்கள் பூஜை பண்ணுற உள்ள பிரசாதம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி தந்துருவோம் அதே மாதிரி இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப பிடித்த குழந்தைம்மா அதாவது எல்லாருக்கும் கடவுளை பிடிக்கும் கடவுளுக்கு யாரை பிடிக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ரொம்ப ஒரு புனிதமான ஒரு பொண்ணுமா அதே மாதிரி இந்த பொண்ணு தெய்வத்தை நினைச்சா உடனே நல்ல நல்லது நடக்கும் இந்த குழந்தனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்குமா கல்யாணம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறது நல்லதுமா நன்றி அழைத்ததற்கு நன்றிமா சார் இப்போ நம்ம இன்னொரு நேர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி எந்தெந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாங்களா ஒரு ஒரு செக்மெண்ட் ஷோ மேம் ஷோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இதில் ஃபஸ்ட்டு யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் சொன்ன கணக்குப்படி நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ராசி சரிங்களா அஞ்சு ராசிக்கு ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் அஞ்சு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான பலனாக இருக்கும் ரொம்ப பார்த்து பார்த்து இருக்க வேண்டிய ராசி ரெண்டு ராசி அதை நம்ம சொல்லிடலாம் ஒன்று வந்து கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து செயல்படுங்க ஏன்னால் இதில் வந்து வெறும்னா நம்ம குரு பயிற்சியை மட்டும் வச்சு நம்ம சொல்லலாம் சனீஸ்வரர் பகவானோட தன்மையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் கடகராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி கும்பராசி அன்பர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் மகரராசி அன்பர்களுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் டெஃப்னெட்டாக இருந்துருக்குங்கிறது தான் உண்மை முத்த ராசிகளையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அன்பர்களே நன்றி சார் நேர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் ஹலோ வணக்கம் அங்கே பெயர் சொல்லுங்கள்

ஒரு ஏழு குழந்தைகள் தட் இஸ் லைக் ஆறுல இருந்து ஒன்போது வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பென்சிலோ இந்த மாதிரி விஷயங்கள் பட்டு பாவாடை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் உங்க உங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழிவு பாதைகள் சம்மந்தமாகவும் வயிறில் இருக்கக்கூடிய பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு அதிகமா அதனால நீங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் உங்களுக்கு கிடைக்குங்கிறது உண்மைமா விடாமல் அந்த பொண்ணை வந்து விடாம வழிபட வேண்டியது யாரை பண்ணனும் தாய் மாணவர்

அம்மா இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னம் வந்து ரொம்ப முக்கியம்மா ஜனனகால ஜாதகம்னு எடுத்தால் எப்படி தலை ஒரு மனிதனுக்கு முக்கியமோ அது மாதிரி லக்னம் ரொம்ப முக்கியம்மா இருப்பினும் இந்த வழக்கை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யார் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னா உங்களுக்கு வாராகி அம்மனும் அதே போல் திருச்செந்தூர் முருகனும் உங்கள் மேலே நியாயம் இருந்தால் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வருமா இல்லைன்னா காம்ப்ரமைஸ் ஆகிக்கோங்கம்மா நன்றி வணக்கம்மா சார் நம்ம காலர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் எதுவாக இருக்கும்னு சொன்னீங்க ஸோ மீதமுள்ள ராசி பற்றி பேசலாமா சார் ஷியோர் மேம் ஷியூர் மிதன ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு குதூகூலமான நேரமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தை இதில் நான் சொல்லக்கூடியதெல்லாம் பொதுப்பலனாக இருக்கிறதுனால உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் ஆனால் ராசி அன்பர்கள் வந்து வில் என்ஜாய் ஏன்னா அந்த மாதிரி டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க பழைய பிரச்சனைகளோ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகி போயிருங்க ஏன்னா அதை நம்ம லென்த்தாக போனோம்னா இதாக இருக்குன்றதுனால சொல்கிறேன் ஓவரால் அவங்க அவங்க வயதை பொறுத்து நல்லா விஷயமும் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து அதே மாதிரி ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க அவர் வயதுக்கு தகுந்த மாதிரி இருந்த பல தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் வந்து மிதனராசிக்கு உண்டு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதையும் செஞ்சிட வேண்டாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சுபகிருது முடிஞ்சு சோபகிருது வர்த்தகத்தில் வந்து சட்ட திட்டங்கள் வலுவாக இருக்கும் இதை நீங்கள் ஆழமாக பார்க்கலாம் இந்த ஆண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசெல்லாம் பயங்கர சட்டங்கள் கொண்டு வரும் எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா அந்த சோசியல் மீடியாவுக்கும் சரி எல்லா விஷயங்களுக்கும் சரி ஸ்ட்ராங்கான விஷயங்கள் வரும் ஏதோ ஒரு மேடை கிடச்சிருக்குன்னு சொல்லி அப்படி இப்படி பேசி மாட்டிக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்களும் சட்டத்துக்கு தப்பான விஷயங்கள் செய்தால் உடனே அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவீங்கன்றதும் உண்மை அதே மாதிரி எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக பழகிக்க வேண்டியது நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கிறதும் மது பிரியராக இருந்தால் மது பிரியத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நன்மையை கொடுக்கும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதும் நன்மை இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் போகக்கூடிய அமைப்புகளும் புது உறவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் ஒரு எஸ்கலேஷன் எஸ்கலேஷன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளோட அடுத்த லெவல் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு அவரவர் வயதை பொறுத்து நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு குருவால் அருள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் குரு துணையோட அடுத்த விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் புது புது முயற்சிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் வெளிநாடு சென்று அது மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகளும் அவரவர் வயதை பொறுத்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நன்மை அன்பர்களே வர மிச்சம் இருக்கிற ராசியும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நன்றி சார் நேர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் சார் உங்கள் பெயர் சொல்லுங்க

அதாவது இருக்கிறதுலையே அந்த மகர ராசியில் திருவோண நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அது கடந்த ரெண்டரை ரெண்டரை வருட காலங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த ஜெய முருகனுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய முருகன் வந்து பாத்தீங்கன்னா கந்தகுரு கவசம் படிச்சுட்டே வர்றதும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம சேலமில் இருக்கக்கூடிய கந்தகுரு மலைக்கு போயிட்டு வர்றதும் அங்கே போயிட்டு ஓம் சவும் சரவணபவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமக அந்த வழிபாடுகளை செஞ்சுகிட்டே வர்றதும் கந்தகிரிக்கு போயிட்டு வர்றதும் அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம துர்கை அம்மனும் முருகனும் நேருக்கு நேராக பார்வை இருக்கக்கூடிய இடத்துல சென்டரில் உட்காந்துக்கோங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதும் துர்கா மந்திரமும் சொல்கிறதும் முருகனோட மந்திரங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஒரு ஏழு வாரங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான அருள்னாலையும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்தலத்தோட பெருமைனாலையும் நல்லது நடக்கும் ஜெயிச்சதுக்கப்புறமா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்மன் பீடத்துக்கும் போயிட்டு அந்த குருநாதரையும் போய் வழிபட்டுட்டு வாங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் அடுத்த நேர் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் சார் உங்க பெயர் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் யாருக்காக நீ கேக்க போறீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உம் உம் லக்னம் சார் உங்களுக்கு என்ன வயதாகுதுங்க சார் சரிங்க சார் என்ன கேள்வி கேட்டுக்கணும்

அன்போடு இருக்கணும் ஐயா ஏன்னா எல்லாருமே நண்பர்களாக இருந்தாலும் யாருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த லெவலில் வச்சுக்கோங்க ஜனனகால ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய நபருங்க ஐயா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே வாழ்க்கை ஃபுல்லாக உயிரோடு இருக்கிற வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை விடக்கூடாது வேல் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் ஐயா நீங்கள் விட்டுறக்கூடாதயா அந்த முருகப்பெருமான அருள்னால தான் நீங்கள் பிறந்த குடும்பத்தில் தான் பிறந்திருப்பீங்க நீங்கள் முருகனை விடாதீங்க அதே மாதிரி எல்லாரையும் நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க ஜனனகால ஜாதகம் கண்டிப்பாக பேசும் நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளில் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் நம்ம என்ன தான் வழிபாடுகள் சொன்னாலும் ஜனகால ஜாதகமே பேசும் அதையும் பார்த்துட்டு அதிகத்தனமாக வழிபாடுகள் பண்ணும்போது வெற்றி அடையலாம் திருச்சியில் வாய்ப்புகள் இருந்தால் முன்னணி

கடக லக் என்ன கேள்வி கேட்கணும் கல்யாணம் பத்தி சரிங்கம்மா உங்களுக்கு பொண்ணுடைய பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காலை வணக்கம்மா ஆமா கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்கம்மா ஒன்னு ரெண்டா ஒன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்க உங்க குழந்தைக்கு வந்து எப்பயுமே மன ரீதியான அழுத்தங்கள் ரொம்ப இருக்கும் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்குமா இதுக்கு விடாம அவங்க செய்ய வேண்டியது பௌர்ணமி தினங்கள்ல வந்து விடாம நாராயண சுவாமியை வழிபட்டுட்டே இருக்கிறதும் அதே மாதிரி உங்க குலசாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீச முறுக்குன தெய்வம் உண்டு அந்த தெய்வத்தை விடக்கூடாதுமா அது காவல் தெய்வம் சம்மந்தப்பட்ட தெய்வத்தை விடக்கூடாது இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் போறதுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல நாக பூஜைகள் செய்யறதும் வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா நாகர்கோயுக்கு போயிட்டு வர்றதும் பகவதி அம்மன் கோயிலில் போயிட்டு அந்த ப்ரீதி பண்ணிட்டு வர்றதும் அந்த ஆயுல்லிய பூஜை பண்ணிட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்குமா ஜனனகால ஜாதகத்தை பார்த்து கட்டப்பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கம்மா மட்டற்ற மகிழ்ச்சி நன்றிம்மா சார் நம்ம நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மீதம் இருக்கிற அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாமா சார் கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு குரு பகவானோட இது வந்து உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் வந்தாலும் ஆல்ரெடி நம்ம ராகு பகவான் இருக்கிறதுனால இருக்கிறது குரு சண்டால யோகமாக தான் வேலை செய்யும் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தமான விஷயங்களும் படபடப்பு சம்மந்தமாகவும் தலைவலி சம்பந்தமான விஷயங்களும் கோபமான ஒரு குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அக்டோபர் மாதத்துலேருந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும் சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் செஞ்சிட வேண்டாம் கோவத்தை குறைச்சிக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பட் அது மத்தியம பலன்தான் மேஷராசிக்கு இருக்கும் மீனராசி அன்பர்கள்லாம் ரொம்ப பயந்துக்காதீங்க இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சியும் சரி இந்த குரு பயிற்சியும் சரி இப்போ வரக்கூடிய அடுத்த ஒரு ஆண்டு காலங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் தூக்கி கொடுக்கும் கொடுக்கும்பொழுது நான் என்ற இதில் வர வேண்டாம் வராமல் வரக்கூடிய காலங்களுக்கு இது நீங்க பண்ணிக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது நான் சொன்ன மாதிரி கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிடைக்காம எந்த விஷயத்தையும் உற்றக்கூடாது எதிர்பாலினத்தினரிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் கும்பராசி அன்பர்கள் அவரவர் வயதை பொறுத்து இரவு நேர பயணங்களோ இரவு நேர விஷயங்களோ கேளிக்கை விடுதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக போய்க்கிறது நன்மை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலங்க எந்திரிச்சு போகக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி அடுத்த லெவலில் ஒரு குதூகலமான ஒரு விஷயங்களும் அவரவர் வயதை பொறுத்து இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் செய்யலாம்ங்கிற சிந்தனைகள்லாம் வரும் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது தான் நன்மை கொடுக்கும் நம்ம விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனைவி சம்மந்த மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாம பிரச்சனைகள் பண்ண வேணாம் அரசால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு வழக்குகள் உங்கள்கிட்ட தப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசால் தண்டிக்கப்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு தொழில் பண்றவங்க ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு சட்டத்துக்கு தப்பான விஷயங்களை செய்யக்கூடாது எஞ்சிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும்ங்கிறத நீங்கள் கவனத்தோடு கொள்ளணும் நம்ம ராசி அன்பர்கள் வந்து கவனத்தோடு இருந்துக்கணும் அதே மாதிரி நம்ம துளாராசி அன்பர்களுக்கு குலதெய்வ அருளும் அதே மாதிரி பரம்பரையில் உள்ள சொத்துகள் பிரிக்கக்கூடிய அமைப்புகளும் அன்னன் தம்பி பிரச்சனைகள் முடியக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக அவங்க அப்பா இருந்தாங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நம்ம துளாராசி அன்பர்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் பட் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு பிடிச்ச ஜோதிட ரொம்ப நன்றி சார் ஒரு நேர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா அவங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா ரம்யா அவங்களுடைய ராசி நட்சத்திரம்மா துலாம் ராசி நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் ஓகே அவங்களுடைய லக்னம்மா லக்னம் மிதுன் என்ன கேட்கணுங்கம்மா அவளோ வேலைக்காக ட்ரை பண்றாங்க உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம சர் கிட்ட கேர தெரிஞ்சிக்கலாம் அம்மா காலை வணக்கம்மா காலை வணக்கம் அம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க திருவண்ணாமலை சரிம்மா நீங்கள் செய்ய வேண்டியது வந்தும்மா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் சரிங்களா அந்த சாதுக்களுக்கு போய் உணவுகள் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள் உங்கள் பொண்ணு கையால் கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நீரும் கொடுக்க சொல்லுங்கம்மா இதை விடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வர சொல்லுங்கள் அதோடு சேர்த்து இரவு நேரங்களில் ஸ்வரூபம்னு நம்ம நம்பக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு அதுவும் ஸ்ட்ரேட் டாக்ஸ் இருந்ததுன்னா அவங்க கையால் உணவு கொடுக்க சொல்லுங்கள் அதே மாதிரி ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம்ங்கிறது உலகம் நமக்கு மட்டும் கிடையாது சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் உண்டு அதனால உணவு வந்து அரிசி மாவை எடுத்து தூவி விட சொல்லுங்கள் அரிசி மாவில் கோலம் விட்டுட்டு வர சொல்லுங்கம்மா ஃபஸ்ட்டு வேலை கிடைக்குமா நீங்கள் செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை செய்ய சொல்லுங்கள் பதினாறு நாள் தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள் செய்ய சொல்லுங்கள் பதினேழாவது நாளுக்குள்ளே உங்கள்கிட்ட இருந்து கால் வரும் ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும் வேலையில் ஸ்டடி ஆனதுக்கு அப்புறமா கட்டை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கம்மா இந்த புகழ் எல்லாமே ஈசனுக்கே போய் சேரும்மா திருவண்ணாமலையாருக்கே இந்த புகழ் போய் சேரும் நல்லபடியாக வந்ததுக்கு அப்புறம் ஈசனுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை போய் செய்யுங்கம்மா நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா அடுத்த நேயர் வணக்கம் நேரம் நல்ல நேரம்

கவலையெல்லாம் பட வேண்டாமா நீங்கள் என்றைக்குமே ரெங்கநாத சுவாமியும் அனந்த பத்மநாப சுவாமியும் விடாமல் வழிபடுங்கம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய யோகம்மா உங்களுக்கு அடுத்தவங்க போய் பேசுனா பிடிக்காது இந்த வழிபாடுகளை தொடர்ந்து அனந்தபத்மநாப சுவாமி வழிபாடும் ரெங்கநாத சுவாமி வழிபாடும் நீங்கள் பண்ணிட்டே வாங்க குழந்தையும் நல்லா இருக்குமா அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கம்மா அது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்கம்மா முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போது ஒரு சகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மகாலட்சுமியை நினச்சி கொஞ்சோண்டு காசு சேர்த்துட்டே வாங்க அந்த காசு சேர்ந்ததுக்கு அப்புறமா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சந்நிதியில் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொண்டு போய் அதில் சேர்த்து வாங்கமா இயலாதவர்களுக்கும் நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் உதவி செய்ய செய்ய ரொம்ப நல்லா இருப்பீங்க நன்றிம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா சார் நம்ம நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து குரு பயிற்சி பற்றி ஒவ்வொரு ஒரு ராசிக்கும் சொன்னீங்க பொதுவாக யார் யார் வந்து பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா சார் கண்டிப்பாக பரிகாரங்கள் அப்படிங்கிறத விட எல்லாருமே வழிபாடுகள் பண்ணிக்கோங்க குறிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஆறாம் வீட்டில் வரக்கூடியதும் எட்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இருப்பினும் நாம் உங்களுக்கு அன்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் என்னென்னா எல்லாருமே போய் சுவாமியை வழிபாடுகள் செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி அட்சய திருதியைங்கிறது வாங்கிறதுக்குள்ள நாள் கிடையாது கொடுக்கறதுக்குள்ள நாள் முடிஞ்சதுன்னா சுவாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் தான தர்மமாக பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ராஜ மாதங்கி பூஜையெல்லாம் இன்றைக்கி பண்ணுங்கள் இன்னைக்கு சாயங்காலம் முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த லைவ் செஷன் இன்றைக்கி நம்ம வச்சிருக்கோம் இந்த தொ நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்ன மாதிரி தான் இந்த லைவ் செஷன் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற இடத்த இந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நாலரை மணிலேருந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதையும் பண்ணுங்க அதை பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பார்க்கல நேரடியாக வந்து அந்த பிரசாதங்களை வாங்கிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பேசுனீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு அங்கே வந்து நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம் திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் வந்து சந்திக்கணும்னா முன்னணி மதிப்பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தும்போது வந்து வந்து சந்திக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம லைவ் செஷன்ஸ் இருக்கோம் ஸ்ரீ ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூபில் அதையும் பார்த்து பயன்படையலாம் அன்பர்களே நன்றி ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்தது முக்கியமாக அதுவும் குரு பயிற்சி அதிகமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ சார் மாட்டுற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் சரி நேரில் இன்றைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்